கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா உன்னால் எல்லாம் முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? என்னால் முடியாது, நான் இதுக்கு லாக்கி கிடையாது, இதுக்கு நான் தகுதி கிடையாது, என்னால் முடியாது. நீங்கள் என்னெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களால் நடக்கும், முடியும். பாருங்கள், ஒரு முறை சீசர்கள் இயேசு இடத்துல தனியாக வந்து கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே அந்த பிசாசை எங்களால் துரத்த முடியலை, ஏன் அந்த பிசாசை எங்களால் துரத்த முடியலை? எல்லாரும் முன்னாலும் கேட்ட அசிங்கம் தனியாக வீட்டில் இருக்கும் பொழுது கேட்குறாங்க. மற்ற 17:20 இயேசு அழகாக பதில் சொல்கிறாரு, உங்களுடைய விசுவாசத்தினால்தான். கட்டுக்கு விதை அளவு விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இந்த வேர்டை ரொம்ப கவனிங்க, எந்த தலைவனும் யாரையும் பார்த்து சொன்னதே கிடையாது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. மற்ற 17:20 ஆண்டவராக இயேசு சீசர்களை பார்த்து சொல்லிக்கிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், உன்னால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அதுக்கு ஒரே ஒரு கீ, ஒரே ஒரு சாவி, விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது, எல்லாம் உங்களுக்கு கூடும், எல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, எதெல்லாம் நடக்கலை அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கும். உங்களால் கூடாதது என்று சொல்லி ஒன்றுமே இல்லை, ஒரு காரியம் கூட இல்லை. பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் பவுலை மாதிரி சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் முடியும். ஒரு சகோதரர் அவருடைய 3 தொழிலையும் நஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவு தான். அவர் தொழிலுக்கு போக மாட்டார், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார். அவர் படுத்த படுக்கையாக வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டார். மனைவி வேலைக்கு போவாங்க, இவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டார். யார்ட்டையும் சந்தோஷமாக பேச மாட்டார். ஆனால் ஒரு நாள் அவியானவர் அந்த சகோதரரோடு கூட பேசினார், உன்னால் முடியும், நீ எழும்பி மறுபடி அது செய். அந்த வார்த்தையை விசுவாசித்தார், அந்த வார்த்தையை விசுவாசித்தார். 6 வீட்டுக்குள்ளே படுத்தே கிடந்த மனுஷனுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு, என்னால் முடியும். மறுபடியும் அந்த பிஸ்னஸை செய்தாங்க. ஆசீர்வாதம்னா சொல்ல முடியாத ஆசீர்வாதம், முடியும். நீங்களும் சோர்ந்து போயிட்டீங்களா? எழும்புங்க, உங்களால் முடியும். சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? நீங்கள் சொல்ல, நான் என்னால் முடியும். பாருங்கள், 1 Samuel 17:32-33 தாவீதை பார்த்து சவுல் சொல்கிறான், இந்த கோலியத்தை உன்னால் ஜெயிக்க முடியாது. ஆனால் தாவீது சொல்கிறான், இந்த கோலியத்தை நான் ஜெயிச்சிருவேன். ஒரு முறை கரடி, ஒரு முறை சிங்கம், இதில் ஒன்றை போல் இருப்பான், நான் ஜெயிச்சிருவேன், முடியும் அப்படின்னு சொன்னான், முடிஞ்சிச்சு. நீங்களும் சொல்லுங்கள், முடியும், முடியும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பானே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்துரிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் யார் யாரெல்லாம் என்னால் முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முடியும் என்கிற விசுவாசத்தை கொடுத்ததற்காக நினச்சி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமே, ஆமே. உன்னால் எல்லாம் முடியும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.